மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் திறக்கப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர். கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பிரசித்தி பெற்ற மண்டல பூஜை வியாழக்கிழமை முதல் 41 நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இதற்காக புதன்கிழமை மாலை கோயில் நடை திறக்கப்பட்டது. மேல்சாந்தி ஜெயராமன் நம்பூதிரி கருவறையில் தீபம் ஏற்றிய பிறகு கோயில் முன்பு உள்ள ஆழிக்குண்டம் ஏற்றப்பட்டது. அபிஷேகங்களுக்கு பிறகு இரவு 10 மணி அளவில் கோயில் நடை அடைக்கப்பட்டது. இதையடுத்து வியாழக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து இருமுடி கட்டி வந்த பக்தர்கள் 18 படி ஏற அனுமதிக்கப்பட்டனர். டிசம்பர் 27 தேதி வரை மண்டல பூஜை நடைபெறுகிறது. தினசரி அதிகாலை 4 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரையிலும் ஐயப்பனை தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். கார்த்திகை மாதம் பிறந்துள்ளதை அடுத்து சபரிமலை செல்வதற்காக தமிழ்நாட்டிலும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்கினர். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். முருகன் விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களிலும் அதிகாலையிலேயே பக்தர்கள் கூடி சாமி தரிசனம் செய்த பிறகு மாலை அணிவித்துக் கொண்டனர். கோவை சித்தாபுதூரில் உள்ள ஐயப்பன் கோயில் முழுவதும் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காலை 5 மணிக்கே கோயில் வாயிலின் முன்பு ஆயிரக்கணக்கானோர் கூடினர். பின்னர் கோயிலில் சிறப்பு பூஜைகளுக்கு இடையே செண்டை மேளங்களும் இசைக்கப்பட்டன. தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கினர். கட்டின அரிசி கொடுக்கறது, மாலை போட்டு கொடுக்கறது, கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துருவேன். எல்லா சௌகரியமும் பண்ணி தருவோம். கோயில் சார்பாகவும் தனிப்பட்ட முறையில் பண்ணித்தான் இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் ஐயப்ப பக்தர்கள் புனித நீராடிய பிறகு சரண முழக்கத்துடன் மாலை அணிந்து கொண்டனர். பூஜை பொருட்கள், துளசி மாலை, கருப்பு மற்றும் நீல நிற உடைகள் விற்பனையும் அதிகமாக நடைபெற்றதால் கடை வீதிகளிலும் கூட்டம் அலைமோதியது. திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலில் அதிகாலையில் ஐயப்பனின் வாகனமான புலி உருவம் பொறித்த கொடி கோயிலின் முன்பு உள்ள விநாயகர் கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது. இதையடுத்து ஐயப்ப பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. திருநெல்வேலி பாளையஞ்சாலை குமாரசாமி கோயிலில் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுப்பிரமணியர் சன்னதி முன்பு நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் ஐயப்பன் கோயிலில் அதிகாலை 3:30 மணிக்கு மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. நெய், தேன், பஞ்சாமிர்தம், பன்னீர், பால் உள்ளிட்டவை கொண்டு ஐயப்பனுக்கு அஷ்டாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பக்தர்களுக்கு சன்னிதானத்தில் வைத்து மாலை அணிவிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் புனித நீராடிய பக்தர்கள் குற்றாலநாதர் ஆலயம் அருகே உள்ள விநாயகர் கோயிலில் தரிசனம் செய்த பிறகு மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். தற்போது குற்றால அருவிகளின் நீர்வரத்து சீராக உள்ளதால் அங்கு குளிக்க காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் புனித நீராடிய பக்தர்கள் கருப்பு மற்றும் காவி உடை அணிந்து அங்குள்ள விநாயகர் கோயிலில் குருசாமி கரங்களால் மாலை அணிந்து கொண்டனர். மேலும் ஆதி அண்ணாமலையார், சுருளி ஆண்டவர் உள்ளிட்ட கோயில்களிலும் சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஐயப்பன் கோவிலில் சாமி ஐயப்பனுக்கு பால், பன்னீர், தேன், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பிறகு கோவிலில் திரண்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை வழிபட்டுவிட்டு கருப்பு மற்றும் காவி நிற வேட்டிகளை அணிந்து குருசாமியிடம் மாலை அணிந்து கொண்டனர். கொரோனா தொற்று பரவலின் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பக்தர்கள் சபரிமலை செல்லாத நிலையில் இந்த ஆண்டு அங்கு செல்வோரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. சபரிமலையில் ஏற்கனவே உள்ள நடைமுறையை தொடரும் என்று கூறியுள்ள கேரள அரசு 50 வயதுக்குட்பட்ட பெண்களை அனுமதிக்கலாம் என்ற அறிவுறுத்தலை வாபஸ் பெற்றுள்ளது.
சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்களை அனுமதிக்கும்படி 2018 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு பிறகு கோவில் நடை திறக்கப்பட்ட போது 10 வயது முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் பலர் சபரிமலைக்கு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் பக்தர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக அவர்களால் கோவிலுக்குள் செல்ல முடியவில்லை. பிறகு கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக சபரிமலைக்கு பக்தர்கள் செல்லவில்லை. பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் இதுவரை அமல்படுத்தப்படாமல் இருந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு தற்போது அமலுக்கு வந்திருப்பதாகவும் சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்ற போலீசாருக்கு கேரள அரசு அறிவுறுத்தியது. சபரிமலை கோவில் பாதுகாப்பு தொடர்பான உள்துறை நெறிமுறைகளில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் கேரள அரசின் இந்த அறிவுறுத்தல் திடீரென்று வாபஸ் பெறப்பட்டுள்ளது. தவறாக அச்சிடப்பட்டு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக கேரள தேவசம் போர்டு அமைச்சர் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் வழிகாட்டு நெறிமுறை புத்தகம் அனைத்தும் திரும்ப பெறப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 10 வயதுக்கு கீழும் 50 வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் மட்டுமே சபரிமலைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்ல உள்ள நிலையில் ஆன்லைனில் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்பதை விளக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபிநயா. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் எப்படி வர்ச்சுவல் கியூக்கு புக் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அது www.sabarimalaonline.org அப்படின்ற இந்த இணையதளத்தில் தான் அந்த ஆன்லைன் புக்கிங் அப்படின்றத செய்யணும். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா நேரடியாக லாகின் அப்புறம் பாஸ்வேர்ட் ரெண்டையும் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடலாம். முதல் முறையாக பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணாதான் அதுக்குள்ளே போய் அவங்களுக்கான அந்த டிக்கெட்டை வந்து அவங்க முன்பதிவு செய்ய முடியும். இதில் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் என்ன, அதே மாதிரி அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது மாதிரி அட்ரஸ் லைன் என்ன, எந்த மாவட்டம், எந்த மாநிலம் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி இமெயில் ஐடி, என்ன பாஸ்வேர்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுத்தா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போயிட முடியும். க்ரியேட் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், அதே மாதிரி ஒரு நியூமரிக் நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் அந்த பாஸ்வேர்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். க்ரியேட் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஓடிபி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த அந்த மொபைல் நம்பர் அப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி, இது ரெண்டுத்துக்குமே அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா ரெஜிஸ்டர் ஆகிடும். அவ்வளோதான், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா லாகின் பண்ணி வர்ச்சுவல் கியூக்கான அந்த புக்கிங்கை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டை வந்து பொறுத்த வரைக்கும் இதில் அவங்க கொடுத்துருக்கிறதுல 3 வண்ணங்களில் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து தரிசனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். க்ரீனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேட்ஸில் அவைலபிலிட்டி இருக்குது, ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த க்ரீனில் இருக்கிற எல்லாத்துலேயுமே அவைலபிலிட்டி இருக்குது. ஒருவேளை ரெட்டில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட ஸ்லாட்ஸ் எல்லாமே புக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த புக்கிங் வந்து முழுக்க முழுக்க இலவசம்தான். அதில் புக் பண்ணும்போது கீழே அரவண பாயசம், பஞ்சாமிரதம் இந்த மாதிரி விஷயம்லாம் தேவைப்படுதா அப்படின்றதுக்கான ஒரு ஆட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தா அதற்கான தொகையை மட்டும் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த வர்ச்சுவல் கியூ புக் பண்ணுறதுக்கு வந்து முழுக்க இலவசம்தான். மருத்துவர்களின் கவனக்குறைவால் உயிரிழந்த கால்பந்து வீராங்கனை பிரியாவின் குடும்பத்தினரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அரசு அறிவித்திருந்த நிவாரணத் தொகையையும் வழங்கியுள்ளார். வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரின் மகள் பிரியா தனியார் கல்லூரியில் படித்தபடியே கால்பந்து விளையாட்டில் விளையாடி வந்தார். கால்பந்து பயிற்சியின் போது அவருக்கு வலது முட்டியில் தசை கிழிவு ஏற்பட்டது. இதற்கு சிகிச்சை எடுப்பதற்காக சென்ற பிரியா யாரும் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். தசை கிழிவுக்கு சிகிச்சை பெறச் சென்ற இளம் வீராங்கனை உயிரிழந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வியாசர்பாடியில் உள்ள பிரியாவின் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அவரின் பெற்றோர் மற்றும் சகோதரர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் மாணவி பிரியாவின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பிரியா பெற்ற சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களையும் பார்வையிட்டார்.
இதையடுத்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை பிரியாவின் பெற்றோரிடம் ஒப்படைத்தார். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டிற்கான ஆணையையும் பிரியாவின் மூத்த சகோதரருக்கு அரசு பணிக்கான ஆணையையும் வழங்கினார். பிரியா உயிரிழந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பிரியாவின் பெற்றோருக்கு முதலமைச்சர் உறுதியளித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பிரியாவின் தந்தை ரவிக்குமார், அரசு தரப்பில் தங்களுக்கு எந்த குறையும் வைக்கப்படவில்லை என்றும் மகள் உயிரிழந்ததுதான் வருத்தம் என்றும் கூறினார். ஒரு பையனுக்கு தான் வேலைன்னு சொன்னாலும் இப்போ 3 பையனுக்கும் வேலை கொடுக்குற மாதிரி பேசிட்டு போய்கிறார் சார். எது வந்தாலும் சேகர் பாபு சார், சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணிய சார் இது பண்ணுவாங்க. நாளைக்கு வேணா வந்து வீடை வந்து மேலே வந்து பார்த்தாரு முதல்வர். பார்த்துட்டு நாளைக்கு ஏற்பாடு பண்ணி இவங்களை எல்லாரையும் அந்த வீட்டுக்கு அனுப்பு, எல்லாம் ரெடியாக இருக்குது சார்னு சேகர் பாபு சார் சொன்னார். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கால்பந்தாட்ட வீராங்கனை பிரியாவின் மரணம் தாங்க முடியாத துயரம், ஏற்றமிக உயரத்தை எட்டவிருந்த திறமைசாலியான அவரது இழப்பு அவரது குடும்பத்திற்கும் நம் மாநில விளையாட்டுத்துறைக்கும் ஏற்பட்ட மாபெரும் இழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். பிரியாவை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு அரசு அனைத்து வழிகளிலும் உதவியாய் நிற்கும் என்றும், எனினும் இவை பிரியாவின் உயிருக்கு ஈடாகாது என்றும் பதிவிட்டுள்ளார். கால்பந்து வீராங்கனை பிரியாவின் குடும்பத்தினரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, முதலமைச்சரின் சொந்த தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையிலேயே தவறான சிகிச்சையால் வீராங்கனை ஒருவர் இறந்தது நிர்வாக கோளாறை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் உள்ளதாக கூறினார். இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக மருத்துவ கட்டமைப்பு என்பது இந்தியாவிலே மிக ஆழமாக மிக நன்றாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. குறிப்பாக இந்த மருத்துவமனை நம்முடைய முதலமைச்சர் அவருடைய தொகுதியில் இருப்பது வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. இன்னும் 5 நாட்களில் 2 விஷயத்தை செய்வதாக உறுதியளித்திருக்கின்றோம். பிரியா அவர்களுடைய பெயர் சென்னை மாநகரத்தில் தமிழகத்தில் ஃபுட்பாலுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த மழைக்காலம் முடிந்தவுடன் பிரியா அவர்களோட பெயரில் சென்னை முழுவதுமே ஒரு கால்பந்தாட்ட போட்டி, மிகப்பெரிய அளவில் ஒரு கால்பந்தாட்ட போட்டியை நடத்தி காட்டப் போகின்றோம். எடப்பாடி பழனிசாமி உடன் கூட்டணி சேர 0.25% கூட வாய்ப்பில்லை என்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அவருடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2024 தேர்தலுக்கான அந்த கூட்டணிக்கான வியூகலாம் இப்பயே தொடங்கிருச்சுன்னு எடப்பாடி பழனிசாமியோட பேட்டியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க மாதிரி இருக்கு. நேற்று அவரோட பேட்டியில் சொல்றாரு, மெகா கூட்டணியில் 1% கூட டிடிவி தினகரன் அவர்களுக்கு இணைவதற்கு அல்ல சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லைன்றாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, அது உங்களுடைய பதில் என்ன? நானும் பார்த்த தொலைக்காட்சிகளில் அவர் சொன்னதை கூட நீங்கள் சரியாக கேட்கல. டிடிவி தினகரனுக்கு அதிமுகவிலேயோ கூட்டணியிலேயோ 1% கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அவருக்கு திரும்ப திரும்ப சொல்கிற அவர் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறதுனால அது மாதிரி பேசுகிறார். 1% இல்லை, 0.25% கூட நான் அதிமுகவில் போய் இணையிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டேன். என்றைக்குமே நான் அந்த பழனிசாமியோட கூட்டணிக்கு சொல்லுவேன்னு சொல்லலை. நீங்கள் என்ன மெகா கூட்டணி அமைக்கிறான்னு கேட்டப்ப நான் சொன்ன, தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தணும்னா அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நம்மளோடு இணக்கமாக வருகின்ற மற்ற கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க வேண்டும். அதுக்கு நான் நேசக்கரம் நீட்டுவேன் தான் சொன்னேனே தவிர, இந்த மெகா கூட்டணி அமைக்க போகிறேன்னு சொல்கிற பழனிசாமிக்கு நான் வந்து அவருக்கு நேசக்கரம் நீட்டதான் சொல்லலை. அது தவறாக புரியப்பட்டிருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்துன்னு தான் நான் சொன்னேன், ஓரணியில் திரண்டுன்னு சொன்னேன். அதில் பழனிசாமி தான் அம்மாவுடைய தொண்டன் இல்லைங்கிறத அவர் பல முறை நிரூபிச்சுட்டு வர்றாரு. அதனால் அவரை பற்றி நான் அதை சொல்லலைங்கிறத திரும்ப உங்களுக்கு சொல்லி. 24 மக்களவைத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும், யார் தலைமையில் எந்த தலைமையிலான கூட்டம் இடம்பெறுவாங்க, குறிப்பாக பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணையுமா? ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 2019 தனித்து நின்றோம். எங்களால் பிரதமர் வேட்பாளரை யாருன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாத நிலையில் இருந்ததுனால அதில் எங்களுக்கு நாங்களை பின்னடைவுக்கு அதுவும் ஒரு காரணமாக நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இதை பிஜேபி ஆர் காங்கிரஸ் கூட தான் நாங்கள் கூட்டணி போக முடியும்.
அது அடுத்த ஆண்டு நவம்பர் டிசம்பரில் 2023 ஒரு இறுதி நிலைக்கு வரும். அப்பொழுது நாங்கள் கூட்டணி பற்றி முடிவெடுப்போம். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் வரக்கூடிய 20ஆம் தேதி செங்கல்பட்டு கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழையும், 21ஆம் தேதி காஞ்சிபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டி அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாகவும், இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரக்கூடிய 19ஆம் தேதி வலுப்பெறக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரக்கூடிய 20ஆம் தேதி செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, விழுப்புரம் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.